அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சே நிமிஷத்தில் எப்படி ஹல்வா பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அஞ்சு நிமிஷம் போதும் வீட்டில் இருக்க பொருளே வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கோதுமாவு வச்சு ஒரு ஹல்வா செய்ய போகிறோங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சூப்பரான ஒரு அல்வாங்க வாங்க இப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நாளைக்கு சக்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க வெள்ளம் தான் யூஸ் பண்ண போகிறேன் அச்சு வெள்ளம் இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் மண்டவெல்லம் கூட எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இருக்குது இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மண்டவெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லா உடச்சிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி செத்துக்கோங்க இது நம்ம கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் நல்லா கொதிக்குது நல்லா கரையட்டும் கரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு பாகுபோதை எதுவும் வரல நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பாத்திரம் அடுப்பில் வச்சிடலாம் நான் அன்றைக்கி ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் முக்கா கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய்யை வேணுன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் கப் அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அல்வாக்கு நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்றத முக்கா கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நெய் கொஞ்சம் உருகட்டும் எண்ணெய் எடுக்கலாமான்னு கேட்காதிங்க எண்ணெயெலாம் எடுத்தால் நல்லா இருக்காதுங்க நெய் தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நெய் வந்து நல்லா உருகிடுச்சு இதில் அரைக்கப் அளவுக்கு கோதுமாவை மாவு எடுத்திருக்கேன் அதை நம்ம செத்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும்ங்க நல்லா கலந்து விடுங்க முக்கால் கப் நெய் அரைக்கப் அளவுக்கு கோதுமாவை மாவு கட்டிகள் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே உடச்சி விட்றேன் நல்லா விட்டே இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க நெய் இவ்வளோ ஜாஸ்தி வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி கூட பண்ணலாம் ஆனால் நெய் சேர்த்திங்கனா அதை மட்டும்தான் சூப்பராக இருக்கும் அல்வா அப்படியே வாயில் போட்டு கரைஞ்சி போகிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் வரைக்கும் இந்த மா வந்து நெய்லேயே நல்லா வறுப்படணுங்க நல்லா வாசம் வரும் லைட்டாக கலரும் சேஞ்ச் ஆகும் இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லையா இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நல்லா கரும் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வாசமும் வருது இப்போது நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லை வெள்ளம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மொத்தமாக செத்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்க்குறேன் வடிகட்டி தாங்க நான் வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கலந்து விடலாம் இது சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிட்டே வரும் மாவு கலந்து விட்டே இருக்கேன் பாருங்கள் நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள் மிச்சம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போது நல்லா கலந்து விடலாம் கட்டிகள்லாம் விழுகாதுங்க இங்கே பாருங்க நான் எதையுமே கட் பண்ணாமல் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே திக்காயிட்டே வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம் அப்போது நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம போட்ட நெய்யும் பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வர ஆரம்பிச்சிரும் அப்போ நமக்கு அல்வா ரெடி அர்த்தம் நர்த்தோம் பாருங்க பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வருது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் வெளியே வந்துட்டே இருக்குது நமக்கு சூப்பரான ஹல்வா ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சக்கரை எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெள்ளம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நான் கொஞ்சமாக முந்திரி மட்டும் சேர்க்க போகிறேன் முந்திரி சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்களுக்கு வேணுன்னா சேர்க்கலாம் நான் விட்டுடலாம் இங்க பாருங்கள் எப்படி போட்டோன்னே விழுகுது முந்திரி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகேக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்